சரிப்பது கோவை பிரதர்ஸ் ஹீரோ அப்பாவை போலவே காக்கி சட்டையிலும் கலக்குவார். உயரத்திலும் அவரின் சிகரம் தொட்டவர். சினிமாவின் சின்ன அடையாளத்திற்கு பெரிதும் காத்திருக்கும் உழைக்கும் நடிகர். அப்பாவும் மகனும் இருக்கும் இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம் சிபிராஜ் அவர்களை. அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2K கிட்ஸுக்கு அப்பாவை கட்டப்பாவா தெரியும், 90s கிட்ஸுக்கு அமாவாசை புரட்சி தமிழன் நாகராஜ சோழன். ஆனா நிறைய பேர் ரொம்ப ரசிக்கிற அந்த 80s கிட்ஸுக்கு உங்கள் சத்யராஜா தெரியும். அந்த உங்கள் சத்யராஜோட டச் வந்து நிறைய இந்த ஓவர் தி இயர்ஸ் வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருந்தது. ஜல்லிக்கட்டு, பூவிலி வாசலே, மக்களின் பக்கம், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போல, கடமை கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த படங்களில் பார்த்த அப்பாவை திரும்பவும் ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்காரு, திரும்பவும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு தீரன். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சன்னுங்கிறத தாண்டி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். இந்த 2000s வந்து சில ட்ராக் மாதிரி படங்கள் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி படம் பண்ணணும் அப்பாட்ட நிறைய சொல்லியிருக்கேன். மக்களின் பக்கம் மாதிரி, ஜல்லிக்கட்டு மாதிரி படங்கள்லாம் பண்ண நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு டச் இதில் நான் பார்க்க முடியுது. ஸோ அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தை வந்து பிரபு திலக் சார் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஏன்னா எனக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஃபோனில் பேசுவோம். சினிமா மேலே அவ்வளோ ஒரு பேஷன் இருக்கு ஒரு ப்ரொடியூசர், அந்தளவுக்கு ஒரு கதை நாலேஜ் இருக்குது. ஸோ அவர் ஒரு படத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோட அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. நேர்மைக்கான தனது போராட்டத்தில் அதிகாரத்தின் பன்முனை செயல்களை எதிர்த்து வெற்றி கொடி காட்டிய துணிச்சலான கொள்கைவாதி இந்த கோபால். இவரது பேச்சும் செயலும் எல்லா இடங்களிலும் இடி முழக்கம்தான். நாடானாலும் காடானாலும் இவருக்கு தனியே ஒரு பேரும் உண்டு, பெயரும் உண்டு. பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய கோபால் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பேசுறவங்க நிறைய பேர் பேசிட்டாங்க, எனக்கு தூரம் புரியலை, தலப்பும் புரியலை. ஏன்னா நான் லேட்டாக வந்துட்டேன். லேட்டாக வந்தது நான் காரணம் இல்லை, பிறகு தான் நான் 6 மணிக்கு ஒரு தோசை கடையை பல்லாவரத்தில் திறந்து வச்சு தான் வந்தேன். அது நானும் அமைச்சர் அன்பரசு அவர் ரெண்டு பேர் பேரை போட்டு வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ 6 மணிக்கு தோசை கடையை திறக்கிறேன். ஏன்னா ஊருக்காரன் திறந்தவன். திறந்தவுடனே அந்த நடத்துகிறவர் அப்போ சொன்னால், 6 மணிக்கு முடிச்சுட்டு 6 ஆயிரம் நம்பி என்ன இல்லைண்ணே, தலையை காட்டுங்க. நான் வந்து தலையை காட்டினா பெரிய தலையெல்லாம் உட்காந்துருக்கு. அது எங்கள் நீதியரசர் இருக்கார், சத்யராஜனை, சந்திரசேகரன் அக்கா, தளபதி அக்கா, புல் பெருசுகள்லாம் இருக்குது. நமக்கு ஒன்றுமே புரியலை. அப்படின்னு கேட்டேன், தம்பிட்ட என்னது, இல்லைண்ணே நீ எப்படியாவது வந்தாகணுண்ணே அப்படி என்ன கதைன்னு. நான் பொதுவாக வர்றதில்லை, நம்ம மூஞ்சி நிறைய பேர் கூப்பிட்றதும் இல்லை, எதுக்கடா இவனை ரொம்ப பிடிச்சிட்டு கூப்பிட்டு அப்படின்னு. அப்போது என்ன இந்த பாலியல் பிரச்சனை அதை வச்சு தானே எடுத்திருக்கு, பொள்ளாச்சி முக்கியம் அதெல்லாம் பேசு. மகளுக்கு நேர்ந்த கொடூரத்தை கடைசியில் அப்பா வந்து பழி வாங்குறாரு. என்ன பழி வாங்குறாருன்னா, வெட்டிடுறாருன்னா. ஓ, இப்போ தெரியாது யாருக்குண்ணா. ஐயே, அப்படியா? இதுவும் சென்சார் இருக்கு, இது சென்சார் இருக்கு. நான் முன்னாடி இந்த இதை பார்க்கலையா, இப்போ இதெல்லாம் போட்டிருப்பாங்க போல அப்படின்னு இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்கிறேன், எப்பா இந்த வரிசையாக ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. இப்போ கடைசி இந்த கோயம்புத்தூர் வெட்டிருங்க, அப்போ தான் உங்களுக்கு தண்டனை சிவியராக இருந்த தானே, அடுத்து நடக்குமா நடக்காதுன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். யார் கேட்குறா, எங்கள் ஜட்ஜி வேறு இருக்கார், இது வேற கொஞ்சம் ஓவராகக்கூடாது, தீர்ப்புகள் விற்கப்படும். முதல்ல இப்போ அதான் உதயா சொன்ன மாதிரி டைட்டிலில் பார்த்தோன்னே, இந்த டைட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, உண்மையில் ஒத்துக்கிட்டாங்களா பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய வித்துட்டுருக்கிறத நாங்களும் பார்த்துட்ருக்கோம். மசூதி அரசியல் பேசக்கூடாது, மசூதி இடிச்சு சரிதான்னு சொன்னவருக்கு ராஜ்யசபா சீட்டு. நான் அதுக்குள்ளே போகல,
அதுக்குள்ள ரொம்ப உள்ள போல. அப்போ இது ஒன்று போதும், இந்தியாவுடைய அந்த நாம் எப்படி இந்த சட்டத்தை மதிக்கிறோங்கிறதுக்கு ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆளை சொல்லி ரூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கள் அக்கா இருக்கும்போது சொல்லக்கூடாது, ஏன்னா போலீஸ்காரங்க இருக்காங்களே, நீ யாரும் சொல்லுப்பா அவனுக்கு ரூல் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது எல்லா இடத்துலையும் பொருந்தும் வச்சுங்களேன். அப்போது இந்த சூழலில் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அது நிச்சயமாக அந்த இந்த இந்த படம் இதற்கு உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நக்கீரன் வாழ்த்துக்கள். அது நம்ம தம்பியா உள்ள சிலக்கு வேற தைரியமாக வாங்கியிருக்காரு. சரி, போலீஸ்கார் பிள்ளைனா வாங்கினா விட்டுருவாங்க. ஆமாம், அது ஏன்னா எங்கள் அக்காவை பற்றி தெரியும், எதுக்குப்பா கிழவதி பையன் விட்டுருக்க அப்படின்றவாங்க அப்படின்றவாங்க. எனக்கு அண்ணன் முன்னாடி இந்த மாறன் ஒரு படம் நினச்சாங்க சத்யராஜன், அதில் அது ஏன்னா நான் எதுக்கு சொல்லுவேன்னா, பத்மினி சிதம்பரம் பத்மினி கற்பழிப்புலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சுருக்க பேசி போனாங்க, நான் மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தம்பி சிபி சொன்ன மாதிரி இந்த 2 கிட்ஸு 90 கிட்ஸு 80 கிட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த 80 கிட்ஸில் நடந்தது. ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தன் தூக்கு பிடிச்சி எடுத்துப்புறான், கேட்கறதுக்கு போன ஒரு பெண் தான் பத்மினி சிதம்பரத்தில், அது ஒரு 4 போலீஸ்காரங்க சேர்ந்து கற்பழிச்சிடுறாங்க. அந்த இலவை நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் வரிசையாக இருக்கும் பிஎஸ்பி பள்ளியிலேருந்து சுசீலரியிலேருந்து இந்த பக்கம், இப்போ கடைசியாக நாகர்கோவில் காசின்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் இப்போது கடைசியாக கோயம்புத்தூரில் இப்போ இன்றைக்கி அந்த பையனுக்கு இன்றைக்கி தான் ரொம்ப ஜாதகெல்லாம் பார்த்து ஜோதிடம் பார்த்து அவனுக்கு மேலே குண்டாசு போட்டிருக்காங்க. இது அந்த கோயம்புத்தூரில் அந்த ஒரு பையன், ஒரு சின்ன பிள்ளையை கொடுத்தான், ஒரு வாத்தியர் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. அப்போது இந்த விஷயங்கள் பூராமே மறுபடியும் வர்றதுக்கு காரணம் என்னென்ன, அதுக்கு தண்டனை சிவியராக இருக்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். படத்தை பார்த்தாது இந்த தண்டனை சிவியராக இருக்கணும். ஏன்னா அந்த நாவரசு கொலை வழக்குமே நம்ம வந்து ஜான் டேவிட்டுங்கிற ஒருத்தர் கல்பிரிட்டை வெளியே கொண்டு வந்தது நம்மளாக தான் இருக்கும். அது பேஸ் பண்ணி தான் மாறன்னு அண்ணன் நடிச்சிருப்பாங்க. ஆக விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முற்படுறோம். ஆனால் அதனால் விளைவு என்ன அப்படின்னா, கொஞ்சம் விளைவு வந்து இந்த தீர்ப்பு வந்து சரியாக இருக்கணுங்கிறதான். அந்த தீர்ப்பை இவங்க சரியாக சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்து சாட்சிக்காக தான் வந்தேன். நான் வந்து எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் வந்து இடையில வந்தவன், ஏன்னா இடையில தான் வந்தேன். எனக்கு வந்து காரணம் நான் இல்லை, எனக்கு முன்ன பின்ன எனக்கு கேட்கவே இல்லை, வந்துருங்க அண்ணன் தலையை கடையிட்டு போங்கன்னாங்க, அதுக்காக வந்தேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும், அது சத்யராஜனை நடிச்சிருக்காங்க, அதை விட முக்கியம் நீங்கள் வந்து வந்த பிரம்மாண்டம் வெளியே இதே மாதிரி கூட்டம் வெளியும் நிற்கிது. இப்போது படத்துக்கு இவ்வளோ ஒரு படம் ரிலீஸுக்கு ஒரு படம் ஆடியோ என்ன டீச்சரா ஆடியோ டீச்சர் ரிலீஸுக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னா அப்போ படம் வெற்றி தானே. ஒப்பிட்டு பார்க்கும் சினிமாவில் வெற்றிக்காக ஓடும் உத்தம மகாராஜா நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் ஏ.எல். உதயா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் உள்ள பெரியவங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தீர்ப்புகள் விற்கப்படும். இந்த படம் ஆரம்பிக்கும் போது அருண் வந்து நான் தீரன் வந்து அருண் அவர் பேர், இயற்பெயர் வந்து அருண். ஸோ அவர் என்னன்னா என்னுடைய ஆஃபீஸில் 2009 என்னோடய ஆஃபீஸில் சொல்ல நினைக்கிறேன், ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக வந்து நான் இப்போ ராரான ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் பாயாக வந்து இவர் பையன் ஆக்டிவாக இருப்போம் அப்படியே ஆஃபீஸ் வெளியே எல்லா வேலையும் பண்ணுவான், எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் தனியாக நான் ஆஃபீஸ் விட்டு வெளில போனப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பான். அப்படி என்னப்பா, ஸோ எல்லாமே இந்த மாதிரி டேரக்ஷன் நான் அவனுக்கு இருக்கிற திறமையை கண்டு நாங்கள் அப்பயே வேந்தேன். பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதாவது நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக என்னென்ன பெருசாக சாதிக்கல நான் சாதிச்சதான் நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்த்து அருண் ஹேட்ஸ் ஆஃப், பெருமை பண்ணுறேன். என்னுடைய பையன் சொல்லுவேன், அருண் வந்து என் பையன்.
ஸோ அது மாதிரி வந்து ஒன்றுமே சாதிக்கலனாலும் நம்ம ஏதோ சாதிச்ச மாதிரி ஃபீலிங் வந்து அருண் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏதோ அதுக்கு ஒரு துருப்புச்சீட்டா என்னுடைய நான் ஒரு இருந்தேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அதான் சத்யராஜ் சார், சத்யராஜ் சாரை வச்சு படம் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய ஒரு லக்கி. அதாவது சத்யராஜ் சாரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்குலாம். அவர் பிக் ஃபேன். அமைதி படையை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாட்டி பார்த்துருப்பேன் நான். அப்படி ஒரு ஃபேன் நான். ஸோ அவரும் நானும் சாரும் நானும் ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டைமில், ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் சத்யராஜ் சாரோட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அட்லீஸ்ட் ஒரு சீனாவது நடிக்கணும் சார் நாங்கள். அதாவது என்னுடைய அருண் வந்து டைரக்ட் பண்ண, சத்யராஜ் சார் வச்சு டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படமே சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் விட நீ படம் ஒர்க் பண்ணியிருக்கும் போது இதை விட உனக்கு பெருமை எதுவுமே கிடையாது அருண். ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி இந்த டீம், ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா படத்துல முதல்ல நான் வந்து ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அருண் சார்பா ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு இயக்குனருக்குமே ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ப்ரொடியூசருக்கு நன்றி. படத்தை ரிலீஸ் பண்ற டெக்னீஷியன்ஸ்க்கு திலக் அவர்களுக்கு நன்றி. இதே மாதிரி தீர்ப்புகள் இருக்கப்படும் டைட்டில் கேட்டவுடனே நான் வந்து இது ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கே, இது என்னப்பா இது ரொம்ப இது ஓகேவா இது இது கண்டிப்பா ஒத்துப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை சார் கரெக்டாக இருக்குது எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க சார். அதுவும் சத்யராஜ் சாருக்கு இந்த டைட்டில் வந்து சூப்பர் ஆக்டு தீர்ப்புகள் இருக்கப்படுன்றது. ஸோ அதனால் ரொம்ப பெருமையாக இருந்தது. சத்யராஜ் சார் பற்றி நான் வந்து இப்போ ஒன்று சொல்லணும். என்னென்னா சீவத்தில் ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது சிபிகிட்ட சொன்னேன், சிபி நம்ம இண்டஸ்ட்ரியில் சில பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிபி அதாவது பண்ண முடியுமான்னு. உடனே இமீடியட்டாக ஒரு பெரிய ஹெல்ப் சத்யராஜ் சார் பண்ணாரு. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், சிவிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் பண்ற உதவி வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்காரு. நான் அங்க போகும்போது அங்க யாரோ அவங்க போனாங்களா, போகும்போது நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்ல டெக்னீஷியனா இல்ல வந்து யாரு, அப்ப அவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அந்த உதவி பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹேட்ஸ் ஆஃப் சார், சீரியஸா இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதனால இந்த டீம் மொத்தத்தையும் வாழ்த்துக்கள். அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எந்த ஆடியோ லான்ச்சுக்கு பெருசா அவ்வளோ இல்லை, ஆனால் அருண் நீ வந்து பெருசா ஜெயிக்கணும். இந்த படம் அதுக்கு வந்து கண்டிப்பா பெருசா ஜெயிக்கும். நம்ம வந்து ப்ரொடியூசரை வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரா இன்னைக்குமே இருக்கணும். அதுதான் மெயின், ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரா இருக்கணும். நம்ம ஒரு படம் ஜெயிச்சா கூட அடுத்து ப்ரொடியூசருக்கு சேவ் பண்ற ஒரு டைரக்டரா நீ எப்பயுமே இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அதே மாதிரி உங்ககிட்ட இவ்வளவு டேலண்ட் இருந்தது, இவ்வளவு டேலண்ட் இருக்கிறது தெரியும். பட் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை, அதுவும் நான் சொன்னேன் சத்யராஜ் சார் அப்ப சொல்ல அப்படி அருண் சொல்ல அப்படி சத்யராஜ் சார் வந்து சார் அவர் வந்து குழந்தை மாதிரி சார். அவர் வந்து நீ எந்த எத்தனை டைப் வேணாலும் சொல்லு நான் பண்றேன், அவ்வளவு கோஆபரேஷன் சார். எப்படி சார் இப்படி அப்படி இப்படி அருண் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்ப அப்படி போன்ல நான் கேட்டே இருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கிளாப் அடிச்சு கிளாப்பும் போய் நான் தான் அடிச்சுட்டு வந்தேன். ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல என்னன்னா ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படங்கள் நிறைய வருது. அந்த மாதிரி தேவையான படங்கள் நிச்சயமா இந்த படம் வந்து தீர்ப்புகள் இருக்கப்படும் போது, அதாவது தாய் மகன் அப்படின்ற போது எல்லாமே இருந்தது. நான் இதுல வந்து திலக் சார் பேசும்போது கவனிச்சேன், தாய் எல்லாருக்கும் சொல்லி தந்தைய சொல்லல. இந்த படம் தந்தையும் முக்கியம், தந்தைக்கும் நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தாய் அப்பா பேசும்போது தாய் தந்தைன்னு சொல்லி அந்த தாய் தந்தை மிஸ் ஆயிடுச்சு. அவர் நோட் பண்ண தந்தை, அந்த தந்தை ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு இந்த படம் வந்து தீர்ப்புகள் இருக்கப்படும் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில். தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி. ஏன்னா அருண்க்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு புதுமுக டேரக்டர் வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அருண் சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி. பத்திரிகை மீடியா எல்லாருமே ஒரு நல்ல டேரக்டரை நீங்கள் கொண்டு வரணும் நான் விரும்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இசையமைப்பாளர் பிரசாத் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா ஜாம்பவங்களுக்கும் இங்கே உங்களோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே நான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். தீர்ப்புகள் விற்கப்படும் வந்து ரொம்ப ரெலவெண்டான ஒரு ஒரு படம்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு ரொம்ப தேவையான படம். பிரபு திலக் சார் சொன்ன மாதிரி எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க. ஸோ மவளே மவளே சாங் வந்து நான் என்னோட பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா டாட்டர்ஸ்க்குமே டெடிகேட் பண்ணுறேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இந்த படம் இருந்தால்தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நடிக்க முடியும், அதை ரிலீஸ் பண்ண முடியும். இங்க இருக்கிற எல்லாருமே அதுதான் நான் நம்புறேன். அது சத்யராஜ் சார்லேருந்து அவர் போட்ட எஃபர்ட்லேருந்து ரொம்ப ஆனஸ்டான ஒரு 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 எஃபர்ட் அவர் போட்டிருப்பாரு. தீரனா இருக்கட்டும், ஆஞ்சி கேமராமேன் எல்லாரோட ஒர்க்குமே வந்து ஆர்ஆர் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஆனஸ்டா பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி மோகன்ராஜ் லிரிசிஸ்ட் அண்ட் ஸ்ரீகாந்த் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு என்ன தேவையோ அதை அது ரொம்ப கரெக்டாக லிரிக்ஸில் கொடுத்துருப்பாங்க.
நீங்களாம் படம் பாருங்க, உங்களுக்கு என்ன உங்களோட ஆனஸ்ட் ஃபீட்பேக்கை கொடுங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ். கழிப்பது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளத்தில் 50வது படத்தை நெருங்கும் ஒளிப்பதிவாளர். கண்களுக்கு உறுத்தாத காட்சி அமைப்பு, பிரம்மாண்டமான ஒளிப்பதிவை இந்த படத்தில் கொடுத்திருக்கும் ஆஞ்சி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த எஸ்எஸ்சி சார், சத்ராஜ் சார், மேடலர் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் அல்தாரி மூவிஸ் சலீம் சார் அண்ட் தீரன், இந்த வடம் தீரன் இன்னைக்கு கதை சொல்லும் போதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவ்வளோதான். இந்த கேரக்டரும் சத்ராஜ் சார் தான் பண்ணோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். இம்மிடியட்லி சத்ராஜ் சார் ஃபோன் பண்ணோம், உடனே அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, கதை கேட்டார். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அக்செப்ட் பிரசாத் எங்களோட மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தீரன் இந்த படத்துக்கு அப்புறமா ரொம்ப கமர்ஷியல் டைரக்டர் லிஸ்ட்டில் போயிடுவார், ரொம்ப கிளாரிட்டி இருக்கிற டைரக்டர் இவர். அண்ட் இந்த கதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லியிருக்காரு அதான் எடுத்திருக்கோம். அண்ட் பிரபு திலக் சார், தேங்க்யூ பிரபு சார். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு கதாநாயகன் தனக்கான தேடலும் தனக்கான வெற்றிக்கு பாதை போட்டு பயணம் செய்யும் நாளைய நடிகர் யுவன் மயில்சாமி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ரெண்டாவது ஆடியோ லான்ச் தான், ஸோ அதனால எனக்கு அதிகமாக பேசல. எல்லாருக்கும் மோஸ்ட்டான தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். மெயினாக தீரன் சார் தண்டர் ஷாக் மாதிரி ஒரே நாள் ராத்திரியில் தான் சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையிலேயே ஷூட் அப்படின்னு ஷாக் கொடுத்தாரு. இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன். அண்ட் சத்யராஜ் சார்க்கெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல், தேங்க்யூ. Thank you.